शांति अव्यक्त कर्म आज्ञा प्रमाण होने के कारण श्रेष्ठ होता है इसलिए कोई भी कर्म बुद्धि व मन को विचलित नहीं करता टीक किया व नहीं किया यह संकल्प भी नहीं आ सकता बाबा सुन பாபாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற ஆக்யாக்காரி குழந்தைகளுடைய ஒவ்வொரு செயலும் தந்தையின் கட்டளைப்படி இருக்கின்ற காரணத்தினால் அது உயர்ந்த செயலாக ஆகிவிடுகிறது அதனால எந்த ஒரு செயலாலையும் அவர்கள் மனம் அல்லது புத்தி சஞ்சலப்படுவதே கிடையாது அதாவது ஒருவேளை நான் இந்த காரியத்தை சரியாக செய்திருக்கிறேனா இல்லையா இது சரியா இது தவறா என்று தெரியவில்லையே இது போல அவர்கள் மனம் குழப்பமடைவதோ அல்லது சஞ்சலப்படுவதோ இல்லை இது போல சங்கல்பங்கள் கூட அவர்களுக்குள்ளே எழ முடியாது வே ஆகியா பிரமாண கரே கே காரண் பரமாத்ம ஆசீர்வாதி பிராப்தி கே ஃபலுஸ்வரூப் ஆந்தரிக் வில் பவர் கா அத்தீந்திரிய சுக்கா और பர்பூர் தாக்கா अनुभव करते हैं சொல்றார் அவர்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற காரணத்தினால் சதா லேசாக இருப்பார்கள் அவர்களுக்குள்ள எந்த விதமான குழப்பம் ஏற்படுவதில்லை என்பதை சொன்னார் அப்ப சதா லேசாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு செயலும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இருக்கின்ற காரணத்தினால் பரமாத்மாவுனுடைய ஆசீர்வாதங்களை பலனாக அடைகிறார்கள் அதன் மூலமாக எப்பொழுதுமே உள்ளூர அவர்களினுடைய வில் பவர் என்ற மனோதைரியம் மனோபலம் கிடைத்து விடுகிறது அது மட்டும் இல்லாமல் அத்தீந்திரிய சுகத்தையும் நிரம்பிய தன்மையையும் அவர்கள் அனுபவம் செய்கின்றார்கள் இது எல்லாவற்றுக்குமே ஆதாரம் பார்த்தா ஆக்யாக்காரியாக பாபாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தையாக இருக்கிறது பாபாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காரியமும் செய்கிற காரணத்தினால அந்த செயலும் வந்து உயர்ந்த சிரேஷ்டமான கர்மமாக ஆகிறது அது எந்த விதமான சஞ்சலத்தை குழப்பத்தை ஏற்படுத்தாத இருக்கிறதுனால அவர்கள் எப்பவும் லேசான மனநிலையில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற ஆத்மாக்கள் சதா பாபாவின் ஆசீர்வாதங்களை அடையிறாங்க அவர்களுடைய வில் பவர் என்ற மனோபலம் அதிகரித்து கொண்டே இருக்கு ஏனென்றால் பாபாவினுடைய கட்டளைப்படி நடக்கின்ற குழந்தை நான் என்ற அந்த ஒரு விஷயமே அவர்களுடைய மனோ தைரியத்தை அதிகமாக்குகிறது அது மட்டும் இல்லாமல் அத்தீந்திரிய சுகம் என்ற ஆனந்தத்தையும் அவர்கள் அனுபவம் பண்றாங்க எப்பொழுதும் நிரம்பிய தன்மையை அனுபவம் செய்கிறாங்க இது எல்லாவற்றையும் யோசித்து பார்த்து நான் அதுபோல முழுமையாக தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தையாக இருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை சம்பாதிக்கின்றேனா சேர்த்துக்கொள்கின்றேனா இதை நாம சோதிச்சு பார்த்து சரி செய்து கொள்வோம் இதில் எவ்வளவு லாபங்கள் இருக்கு என்பதை பாபா இன்றைக்கு நமக்கு தெரியப்படுத்தி இந்த மாதம் முழுக்க பாபா சொன்ன விஷயங்களை ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுதல் என்பதை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு நிரந்தரமான தாரணையாக நாம் ஆக்கிக்கொள்வோம் நன்றி பாபா ஓம் சாந்தி